முன்னறிவிப்புல வந்து கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் இவர் பல விஷயங்களை வந்து பேசிட்டு வரார் அதில் அடிப்படையான சில விஷயங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாவே மெஜாரிட்டியாக கோடுவேடில் இருக்கும் முன்னறிவிப்புகள் மெஜாரிட்டி மெஜாரிட்டி அதிகமாக அதிகமான முன்னறிவிப்புகள் கோடு வேடில் இருக்கும் கோடு வேடுனா மறைமுக பொருள் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுறாரு அதுக்கு உதாரணத்தையும் சொல்கிறாரு என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா அந்த நேரடியான முன்னறிவிப்பு இருக்குல்ல அதுக்கும் ஹதீஸ்களை இருக்குதுன்னு சொல்லி ஒரு உதாரணத்தை பாருங்கன்னு சொல்லி நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க மரண நேரத்தில் ஃபாத்திமா ரலி அவங்களை கூப்பிட்டு ரகசியமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதாவது வந்து விகை விரைவில் நான் மௌத்தா போயிடுவேன் அப்படி கருத்தையும் சொல்கிறாங்க விரைவில் மௌத்தா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி என் குடும்பத்தாரில் வந்து என் குடும்பத்தாரில் என்னை முதலில் சந்திப்பது நீதான் அப்படின்னு சொல்லி சொன்னதாக புகாரியில் வந்து நாலாயிரத்தி நூ நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பல இடங்கள்ல இருக்குது ஃபாத்திமார் அலிலம் தான் ஃபஸ்ட்டு மௌத்தா போவாங்க குடும்பத்தாரில் முதன் முதல் மௌத்தா போவது அவங்க தான் இது ஒரு முன்னறிவிப்பு தானே இது நேரடி முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்கிறார் ஹதீஸு ஆதாரம் காட்டுறார் அதே மாதிரி மறைமுக முன்னறிவிப்பு அது கோடுவேடு அப்படின்னா அதுக்கும் ஹதீஸ்கள் இருக்குது அதுக்கும் ஹதீஸை காட்டு என்ன ஹதீஸ்னா புகாரியில் வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபது ஹதீஸ் நம்பரை சொல்லி நபீசுல்லாசம் மனைவி மாறுகளில் ஒன்று சேர்ந்து ஒரு தடவை கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய மௌத்துக்கு அப்புறம் எங்களில் வந்து முதலில் வந்து மௌத்தா போவது யார் மனைவிமார்களில் முதலில் மௌத்தா போவது யாருன்னு கேட்கும்போது அப்போ நபீசுலல்லாசம் சொல்கிறாங்க உங்களில் கைகள் நீளமானவங்க கைகளில் நீளமானவங்க அவங்க தான் மௌத்தா போவாங்க அப்படின்னு சொல்லி நபீஸ் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் மனைவிமார்கள் எல்லாம் ஒரு குச்சியை எடுத்து கையை அளந்து பார்க்குறாங்க கையை அளந்து பார்க்கும்போது சஃபியா அலி அல்லாங்க அவங்களோடைய கை வருது இவர் சொல்லக்கூடிய சஃபியா அலின்னு கிடையாது இவர் சொல்கிறார் சஃபியா அலி அல்லாங்க அவங்களுடைய கை வருது கை வரும்போது அதற்கப்பறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜைனபின் ஜஹூஸ் அவங்க தான் மௌத்தா போகிறாங்க தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க கை நீளங்கிறது வந்து தர்மத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி நபிசுல்லாசன் மனைவி மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது கை நீளம்ங்கிறது கோடு வேடு அப்படிங்கிறார் கை நீளங்கிறது கோடு வேடு அதில் வந்து அளந்து பார்க்கும்போது சஃபியார் அலி அவங்களுடைய கை தான் இருந்ததுன்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறாரு சஃபியார் அலியானது தவறானது அதை பின்னாடி சொல்கிற மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா கோடு வேடில் தான் ஹதீஸ்கள் இருக்குது அப்படிங்கிறார் இன்னும் சொல்கிறாங்க உமர் அலி அல்லாமளுடைய அந்த ஆட்சி காலத்தில் உமர் அலியும்னு கேட்குறாங்க ஃபித்னாவை பற்றி அறிஞ்சவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹுதைஃபா அல் யமான்ட்ட கேட்குறாங்க பொதுவாகவும் கேட்குறாங்க கேட்கும்போது அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க ஹுதைஃப் அல்யமான் வந்து சில செய்திகளை சொல்கிறாங்க அந்த ஃபித்னாவை வந்து நான் அறிஞ்சிருக்கிறேன் இல்லாசம் என்ன சொன்னாங்களோ அதை பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து ஃபித்னாவை குறித்து ஹுதைஃப் அல்யமான் சில விஷயங்களை சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு வரும்போது அப்போ உமர் அலியில் அவங்கள பார்த்து ஹுதைஃப் அலமான்னு சொல்கிறாங்க இந்த ஃபித்னாவுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை தொடர்பு இல்லை நீங்கள் இருக்கும்போது அது ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த கதவை பற்றி பேசிட்டு வராங்க அந்த கதவு வந்து உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி செய்தி வரும் லாஸ்ட்டில் வரும் வரும்போது கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஃபித்னாவுக்கும் ஒரு கதவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஹுதைஃப் அலமான் என்ன சொல்லும்போது உங்களுக்கும் அந்த ஃபித்னாவுக்கும் ஒரு கதவு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உமர் கேட்குறாங்க அந்த கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க உதைஃப் அலி கதவு உடைக்கப்படும் அப்படிங்கிறாங்க அப்போ கதவுங்கிறது யாரை குறிப்பிடுது உமர் அலி அல்லாஹ் அவங்கள குறிப்பிடுது கோடு வேடா இல்லையா இது நபீஸ் அல்லாஸுக்கு இப்படி தான் பயன்படுது இது நபீசு அல்லாஸுன்னு பயன்படுத்துனது கிடையாது இது உதைஃபா அலி வந்து கதவுங்கிற வார்த்தை அவங்க தான் பயன்படுத்தி இதை கூட இவர் தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு கதவுன்னு சொல்லி ரசூல்லாம் பயன்படுத்தினதாக சொல்கிறார் நபீஸ் அல்லாஸ்லம் பயன்படுத்தலை கதவுங்கிற வார்த்தை இது உதைஃப் அல் யமான் ரலி இல்லாங்க தான் கதவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்போ சகாபாக்களை நபீஸ் எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னா கோடு வேடை பயன்படுத்தி பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி விட்டுருக்கிறாங்க அப்படி நாமளும் பழகிக்கொள்ள வேண்டும் முன்னறிவிப்புகளின் மெஜாரிட்டி கோடு தான் இருக்குது இதுதான் சொல்கிறார் இந்த கோடு இவங்க புரிஞ்சிக்கிட்டாங்களாம்மா இவங்களை எதிர்க்கக்கூடியவங்க கோடு வேடு தெரியாத முட்டாள்களாக இருக்கிறாங்க இன்னும் வந்து அதுக்கு வந்து தயாராக ஆகலை அப்படின்னு கருத்தை வந்து பதிவு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாரு இன்னும் அவர் சொல்கிறாரு நபி சொல்லல்லா அலுவலாமா அவங்க வந்து ஒரு கனவு பார்க்குறாங்க அந்த கனவுல வந்து ரெண்டு தங்க காப்புகள் வந்து நபீஸ் அல்லா அவங்களுக்கு வைக்கப்படுது ரெண்டு தங்க காப்புகள் வைக்கப்படுது அந்த ரெண்டு தங்க காப்புகள் போது சிரமப்படுறாங்க நபீஸ்லாம் சிரமமாக இருந்துச்சு இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் தான் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூற்றி எழுவத்தொன்று ஹதீஸ் நம்பர் நாலாயிரத்து ஐநூற்றி எழுபத்தொன்னில் நீங்கள் பார்க்கலாம் அப்போ நபீஸ் அல்லா வந்து கனவு பார்க்கும்போது ரெண்டு தங்க காப்புகள் வைக்கப்படுது என் கைக்கு பெரும் சுமையாக தென்படுது அவற்றின் விளக்கம் தெரியாத நிலையில் என்னை கவலையில் ஆழ்த்தியது தங்கக்காப்பு வந்து கையில் வந்து வைக்கப்படுது விளக்கம் தெரியல கவலையில் இருந்தாங்க நபி சொல்லலாஸ்லாம் அவங்க அப்போது ஊதி விடும்படி எனக்கு கட்டளை இடப்பட்டது நபி சுல்லாம் சொல்கிறாங்க அந்த ரெண்டு தங்கக்காப்பையும் விடும்படி எனக்கு கட்டளை இடப்பட்டது அவ்விரண்டையும் நான் ஊதி விட்டேன் அவ்விரண்டும் பறந்து சென்று விட்டன அவ்விரண்டும் எந்த இரு மகா பொய்யர்களுக்கிடையே நான் இருக்கிறேனோ அவர்களை குறிக்கும் என்று நான் விளக்கம் கண்டேன் அவ்விரு பொய்யர்கள் அன்சி என்ற சனாவாசியும் முசைலிமா என்ற எமாமாவாசியும் ஆவர் இந்த அதிக சொல்லி தங்க காப்புணுறதில்ல இது கோடு வேடா இல்லையா இந்த மாதிரி கோடு வேட ரசூல்லா வந்து கனவுன் மூலமாக நம்ம சொல்லி கொடுக்குறாங்க இந்த வகாபியோட ஃபண்டமெண்டல் என்ன தெரியுங்களா கேட்குறேன் வகாபியோட ஃபண்டமெண்டல் வந்து வார்த்தையை தான் பார்ப்பாங்க வார்த்தை இருக்குதா வார்த்தை இல்லைன்னா எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஒரு தோரில் சொல்றாரு வார்த்தை இருந்தால்தான் நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு வகாவி உலமாக்கள் பிடிவாதம் பிடிப்பாங்களாம் அப்போ இந்த இடத்துல என்ன விளக்கம் நீங்க சொல்லுங்க தங்க காப்புன்னு எதுக்கு வரணும் விளக்கம் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு அதே மாதிரி பார்த்து சகாபாக்கள் ஒட்டு மொத்தமாகவே சில ஹதீஸ்களை முன்னறிவிப்பில் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா புகாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி அவர் காட்டுறார் புகாரியில் நூற்றி பதினாறாவது செய்தி காட்டுறாரு நூற்றி பதினாறாவது செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா நபீசல்லா அஸ்லம் ஒரு டைமில் சொல்கிறாங்க தன்னுடைய ஆயுளின் இறுதி கட்டத்தில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஷா தொழுகை முடிஞ்சிட்டு கடைசி டைம் கிட்டத்தட்ட நபீஸ்வம் மௌத்தா போகிறது கடைசி காலகட்டம் முதல்ல சொல்கிறாங்க இன்றைய இந்த இரவை நல்ல நினைவில் வச்சுக்கோங்க நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இன்றிலிருந்து சரியாக ஒரு நூற்றாண்டின் துவக்கத்தில் இப்போது பூமியின் மேல் இருக்கக்கூடியவரில் ஒருவர் கூட எஞ்சி இருக்க மாட்டாங்க இன்றைக்கி பூமியில் இருக்கிற யாருமே ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் எஞ்சி இருக்க மாட்டாங்க இப்படிங்கிற செய்தியை ஒட்டுமொத்த சகாபாக்களும் தவறாக விளங்கிக்கிட்டாங்க தவறாக விளங்கிக்கிட்டு கடைசியாக ஒரு சகாபி மௌத்தா போனார்ல அப்போ பார்த்தாங்க பார்த்துக்கிட்டு தான் ஓ இந்த செய்தியை வந்து எல்லாம் தப்பாக நாம் விளங்கிக்கிட்டோன்னு சொல்லி அந்த கடைசியாக மௌத்தா போன சகாபியை பார்த்துட்டு தான் விளங்கினாங்க அப்படின்னு சொல்லி பல இடங்களில் இந்த செய்தி பதிவு பண்ணுறாரு இதெல்லாம் கோடு வேடு முன்னெறி புலிசியமாக நபீசல் பேசும்போது தவறாக விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒட்டு மொத்த சகாபாக்களும் தவறாக விளங்கினாங்க இதெல்லாம் ஆதாரம் ஒட்டு மொத்தமாக விளங்குறதுக்கு அதாவது தவறாக விளங்குவதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படிங்கிற கருத்தை எல்லாமே பதிவு பண்ணுறாரு இப்போ நாம் இதில் என்ன கேட்குறோம்னா இந்த முன்னறிவிப்புகளில் மெஜாரிட்டின்னு சொல்லி சொல்கிறாரில் மெஜாரிட்டி கோடுவேடுன்னு சொல்கிறாருல்ல இவர் உண்மையான ஆளாக இருந்தால் இவர் வந்து மறுமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து வெற்றி பெறும் நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லா முன்னறிவிப்பு கையில் நோய் பின் ஹம்மாத் புக்கு அதில் எல்லா முன்னறிவிப்பும் எடுத்து மெஜாரிட்டி இருக்கான்னு காட்டுவோம் கோடு வேடில் இருக்கான்னு காட்டுட்டோம் பொய்யிங் நூறு சதவீதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தனா எழுபது எண்பது சதவீதம் பார்த்தால் பளிச்சின்று தெரியும் விதத்தில் தான் முன்னறிவிப்பில் இருக்குது அது நடக்கும்போது ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாவுடைய உதவி கொண்டு அறிந்து கொள்வான் அப்படிதான் இருக்கும் முன்னறிவிப்பு இவர் இந்த கோடுவேடு சொல்லி மக்களை வந்து ஏமாத்துறது ஒரு கடினமான ஒரு விஷயத்தை சொல்லி எப்படி ஆலிம்களை வந்து அதாவது குரானை படிப்பதாக இருந்தால் அரபியில் அந்த நாலேஜ் இருக்கணும் இந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கணும்னு சொல்கிறாங்கள சொல்லி ஏமாத்துறாங்களே இதே வேலையை தான் இவர் வேறொரு கோணத்தில் வந்து செஞ்சிட்டு இருக்கிறார் ஆலிமிகள் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறாங்க மார்க்கத்தை மறைக்கிறாங்க சொல்கிறதுக்கு இவருக்கு எந்த அளவுக்கும் அருகதையே கிடையாது ஏன்னா அந்த வேலையை தான் இவர் வேறொரு கோணத்தில் செஞ்சிட்டு இருக்கிறார் அதில் தான் இந்த கோடுவேடு விஷயத்தை கொண்டு வரார் இந்த கோடுவேடு இந்த முன்னறிவிப்புகள் மெஜாரிட்டி கோடு வேடுங்கிறாரில்ல எடுத்து காட்டுட்டும் ஒரு நூறு முன்னறிவிப்பு நூற்றம்பது முன்னறிவிப்பை காமிச்சு இதில் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய நூறு முன்னறிவிப்பில் தொண்ணூற்றெட்டு சதவீதம் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கோடு வேடில் இருக்கும் நிரூபித்து காட்டுட்டும் நிரூபிக்க முடியாது பொய்யோ சொல்லிட்டு இருக்கிறாரு ரெண்டு அறுத்தம் தரதாக அப்படி இருக்கும் கோடு வேடுன்னு சொல்லிட்டு கோடு வேடுன்னா என்னன்னு தெரியாமல் மக்களை இருக்கிறாரு அப்போ வந்து இது ஒரு கருத்தை முதல்ல பதிவு பண்ணுறோம் அப்போ இன்னொன்று இந்த கைகள் நீளம் சொல்லி ஹதீஸ் வருது இல்ல கைகள் நீளம் சொல்லக்கூடிய ஹதீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு சஃபியாவை சஃபியா ரலி எல்லா சொல்கிறாரு மூலத்தில் இருக்கிறது என்ன புகாரியில் இவர் சொல்லக்கூடிய நம்பரில் ஆயிரத்தி நானூற்றி இருபதில் சௌதாரலி அல்லாஹ் அவங்கள பற்றி தான் இருக்குது எங்கேருந்து எடுத்தார் இவர் எங்கேருந்து இருந்து எடுத்தாருன்னு தெரில வேறு ஏதாச்சும் நூல்களில் இருந்து தாரக்கூத்தின தபுராணியில் இருக்குது இதில் இருக்கு சொல்ல போகிறாருன்னு தெரில அதில் வாய் தவறி வந்திருந்தால் அது வரக்கூடிய தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இவரும் சஃபியா அவங்கள தான் திருப்பி திருப்பி ரெண்டு மூணு இடங்களில் சொல்கிறாரு இவருடைய பேச்சுக்களை வந்து கேட்கக்கூடிய அறிவாளிகள் மிகப்பெரிய பேராசிரியர்கள் டாக்டர்கள் யார் சுட்டி காட்டினாங்க புகாரி எடுத்து பார்த்துருந்தா சுட்டி காட்டியிருக்கலாம் இவர் தான் பே இவர் சொல்லக்கூடிய பேச்சை மட்டுமே அப்படியே நம்பி அப்படியே போகக்கூடியவங்களாம் இருக்கிறனால யாருமே சுட்டி காட்டின மாதிரி தெரில அப்போ சவுதாரலியல்ல அவங்கள்தான் வந்து இந்த ஹதீஸில் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்குது இதையும் வந்து இவருடைய கவனத்துக்கு கொண்டு வரும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நவிசுல்நா உடைய காலத்துக்கு அப்புறம் மனைவி மாறுகில்ல ஜெய்னப்பின் ஜகுஸ் வந்து மௌத்தா போகிறாங்கள இந்த முன்னறிவிப்பு வந்து நிறைவேறுதில்லை அப்போ சகாபி பெண்மணிகள் அது மனைவி மாறு கருத்து வேறுபாடு கொண்டு முன்னறிவிப்புகளில் சண்டை இருந்தாங்களா ஒரு கருத்தை சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து சௌதார் அலி எல்லாம் அவங்கள சொன்னாங்க சண்டை வரல அமைதியாக தான் இருந்தாங்க இன்றைக்கி போல் சொல்லி ஒரு சாராரை மறுக்கும் விதமாகவும் இன்னொரு சாராரை வந்து இவர் சொல்வதில் அப்படியே ஏற்கும் விதமாகவும் ரெண்டு குறுப்பாக பிரித்து விட்டுருக்கிறார இதுதான் முன்னறிவு பண்ணுற வேலையா முன்னறிவிப்புகளை சொல்லி மார்க்கத்தை வந்து நிலைநாட்டக்கூடிய வேலையா முஸ்லீம்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையா ஒன்றுமே இல்லை முன்னறிவிப்புகளை சொல்லி சண்டை போட்டுக்கலையே அது போது பளிச்சுன்னு தென்பட்டுச்சா இல்லையா இவர் புகாரில் அதிச காட்டுற முஸ்லீம்லேயும் இதே அதிசயம் இருக்குது அந்த இடத்துல வந்து முஸ்லீமில் எப்படி வருதுன்னா நபீசுல்லா வலம் வந்து கைகள் நீளம்னு சொல்லி சொல்லும் போது அறிஞ்சிக்கிட்டாங்க ஜெய்னப்பின் ஜகுசதான் நபீசல் சொன்னாங்கன்னு சொல்லி அறிந்து கொண்டோம்னு சொல்லி ஆயிசன் அங்கே அறிவிக்கிறாங்க தெரியும் ரெண்டு பொருளை நபீஸ்லாசம் சொல்கிறாங்க அது நடக்கும்போது தெரியுங்கிற அந்த கருத்தில் தான் வந்து மனைவிமாரில் இருந்தாங்களே தவிர இது கோடுவேடு நபீஸ்லா மனைவி சொன்னாங்களா இன்றைக்கி நாம் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி ஃபித்னா பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி கோடு வேடில் நபீஸ்லாசம் பேசுவாங்கன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கணும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அவங்க மக்கள் சொல்லியிருக்கணும் அவங்க யாருமே சொல்ல நடைபெறும் ரெண்டு அறுத்துல சொல்லுவாங்க அது போது பளிச்சுன்னு தென்பட்டுரும் அப்போ அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா மனைவி மாதிரில் ஒன்று சேர்ந்து இது கை நீளங்கிறதுக்கு என்னங்கிற சண்டை போட்டுருந்தா அந்த மாதிரில ஒன்று கிடையாது அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவராகவே கட்டக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சொன்னார் இல்லைங்க அதாவது வந்து இன்றைக்கு வந்து பூமியில் யார் வாழ்கிறாங்களோ அவங்க ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து வாழ மாட்டாங்கிற கருத்துப்பட செய்திகள் இருக்குது இல்லை இந்த செய்தி சம்மந்தமாக எல்லா சகாபாக்களும் ஒன்று சேர்ந்து ஏதோ தப்பான வழியில் இருந்த மாதிரி ஒரு சொல்கிறாரு முஸ்லத் அகமது ஹதீஸ் பாருங்களேன் முஸ்னத் அகமதி நம்ம வாசித்து காட்டுறோம் நொயிம்பின் திஜாஜா அல் அசதிர் அஹமதுல்ல அவர்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் நான் அலிர் அலி அல்லாங்க அவர்களிடம் இருந்தேன் அப்போது அபு மசூத் பின் ஆமிர் முக்கியமான சஹாபி அவர்கள் அலி அல்லா அவர்களிடம் வந்தார் அலி அல்லா அவங்கள்ட்ட உக்பாபின் அலி எல்லாம் வராங்க வரும்போது அப்போ அபி அப்போ அலிரலியன் கேட்குறாங்க அபு மசூத் அவங்கள பார்த்து துடிக்கும் கண்ணுள்ள அதாவது உயிருள்ள மனிதன் வந்து இந்த பூமியில் இருக்கும் நிலையில் மனிதர்கள் நூற்றாண்டுகள் வராது அதாவது நூறு வருஷத்தில் மனுஷங்க எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சில சகாபாக்கள் தவறாக விளங்கியிருக்கிறாங்க ஆனால் வந்து இவர் சொல்கிறது என்னன்னு கேட்டால் ஒட்டுமொத்த சகாபாக்களும் தவறாக விளங்கியிருந்தாங்க இந்த ஹதீசை கடைசியில் ஒரு சகி மூத்தா போனார்ல அந்த நூற்றாண்டில் அப்போ தான் விளங்கிக்கிட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்கிறாருல இது தவறு அதுக்கு தான் இந்த செய்தி மேற்கொள் காட்டுறோம் அப்போ நூறு ஆண்டுகளில் வந்து பூமி அழிஞ்சிரும் சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்களா அப்படின்னு அழிரனை கேட்குறாங்க அப்போ வந்து அழிரன் கண்டிக்கிறாங்க உன்னோட புட்டம் வந்து புதை குளிக்கில் விளட்டும் கடுமையாக கண்டிக்கிறாங்க நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவ்வாறு கூறவே இல்லை நூறு வருஷத்தில் உலகம் அழிஞ்சிரும் சொல்லி நபி சொல்லாஸ்லாமும் கூறவே இல்லை எப்படி சொன்னாங்கன்னா இன்று உயிரோடு இந்த பூமியில் இருப்பவர்களில் துடிக்கும் கண்ணுள்ளவர் யாரும் உயிரோடு இருக்கும் நிலையில் மனிதர்கள் நூற்றாண்டுகள் வராது அதான் இன்னைக்கு வந்து உயிரோடு இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து நூறு வருஷத்துக்குள்ளே மௌத்தா போயிடுவாங்க இன்றைக்குள்ளே மனுஷந்தான் மௌத்தா போவானே தவிர உலகம் அழின்னு ரசுல்லா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க இந்த சமுதாயத்துக்கு செழிப்பும் கழிப்பும் இந்த நூற்றாண்டுக்கு பின் அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு பின் தான் இந்த சமுதாயத்துக்கு வந்து செழிப்பு ஏற்படும் சொல்லி ரசுல்லா சொன்னாங்க தெளிவான ஆதாரத்தை கொடுக்குறாரு எப்போ கொடுக்குறாங்க ஹிஜ்ரி நாற்பதுக்குள்ளேயே கொடுத்துட்றாரு இவர் ஹலீஃபாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே மக்களை கூப்பிட்டு உக்பாபின் ஆமீருக்கு மட்டும் இல்லை இது மக்களை கூப்பிட்டு சொன்ன செய்தி இது முஸ்னத் அகமதில் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஹதிஸ்டம்பரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபத்தாறு ஆறுநூற்றி எண்பதுலாம் இருக்குது இந்த செய்தி இருக்குது கிட்டத்தட்ட ஹிஜிரி நாற்பதுக்குள்ளாரையே இந்த செய்தி தவறாக வந்து விளங்கி இருக்கிறீங்க இப்படி நபீசுல்லாஸன் சொல்லுல நூறு வருஷத்தில் உலகம் அழின்னு சொல்லி சொல்லலை இன்றைக்கு பூமியில் உள்ள தான் அழிஞ்சு போயிடும் சொல்லி சொன்னாங்க உலகம் அழின்னு சொல்லி சொல்லலை இந்த நூற்றாண்டு அதாவது ஒன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் செல்வ செழிப்பு ஏற்படும் சொல்லி ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்கங்கிற தெளிவான ஹதீஸ் இருக்குது இதையெல்லாம் மறைச்சிட்டு சகாபாக்கள் எல்லாம் தவறாக விளங்கி இருந்தாங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு இவர் இதை வந்து திருத்திக்கிட்டாரான்னு கேட்டால் இவ் ஏற்கனவே ஒரு உரையிலும் சுட்டி காட்டியிருக்கிறோம் திருத்தமாட்டார் கல் மனசு அதாவது மார்க்கத்தை தூக்கி போட்டுட்டு இவருடைய வாதத்தை வந்து நிலைநிறுத்திட்டு இருக்கிறாரு அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் சொல்கிறார் யாருங்க இபுனு உமர் அலி இல்லாமல் சொல்கிறாங்க இபுனு உமர் அலி இல்லாம கூட வந்து புகாரில் அறுநூற்றி ஒன்று ஹதீஸ் நம்பர் பாருங்க மக்கள் தவறாக விளங்கிட்டாங்க நபிசுல்லா சொல்லம் சொன்ன செய்தியை மக்கள் தவறாக விளங்கிட்டாங்கன்னு சொல்லி தான் இவ்வளவு மரலையும் சொல்கிறாங்க அப்போ அவருடைய மௌத்த அப்போ ஹிஜ்ரி எழுபத்தி மூணு அப்போ அதுக்கு முன்னாடி அவரும் சொல்கிறாரு மக்கள் தான் தவறாக விளங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ செய்திகளை வந்து சகாபாக்கள் விளக்கம் இந்த அதேசை வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து சகாபாக்கள் தவறாக விளங்கிக்கிட்டாங்கன்னு சொல்கிறது அப்பட்டமான பொய் சகாபாக்கள் மீது அவதூறு இன்னும் ஜாபீர் பின் அப்துல்லா அவரு சொல்கிறாங்க ஜாபீர் பின் அப்துல்லா வந்து முஸ்லீமில் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பார்க்கலாம் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறில் இதே செய்தி தான் உலகம் அழியுமானு உலகம் அழியாது அன்றைக்கு நபீஸ்லாம் சொன்னாங்கள்ல அன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து ஒரு நூற்றாண்டுக்கும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நபிசுல்லா அப்படி தான் சொன்னாங்க உலகம் அழின்னு சொல்லி சொல்லலைன்னு சொல்லி ஜாபீர் பின் அப்துல்லாவும் சொல்கிறாங்க இப்படி செய்திகள் நிறைய இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்திகளெல்லாம் வந்து மறைச்சிட்டு தெரியாதா புகார் அறநூற்றி தெரியாதா அதாவது முஸ்லீம்லருந்து நாலாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தறுபுக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தும் தன்னுடைய கருத்துக்கு ஆதரவாக சில வாதங்களை வந்து நிறுவனும் அப்படின்னா சில ஹதீஸ்களை மறைக்கணும் சில ஹதீஸில் மோசடி செய்யணும் முள்ளு செய்யணும் இதெல்லாம் வந்து தரமான வகையில் செஞ்சிட்ருக்கிறார் இவர் அப்போ வந்து இவர் சொல்கிறார் இல்லை கடைசி சகாபி மௌத்தா போனாங்க அப்போ மக்கள் பார்த்துட்டு அப்போ தான் உண்மை விளங்குனாங்கன்னு சொல்கிறாரில்ல இது எங்கேருந்து எடுத்தார் ஆதாரம் காட்டணும்ல ஒவ்வொரு விஷயத்திற்கும் இவர் புகாரிலேருந்து ஆதாரம் காட்டுறாரு முஸ்லீம்லேருந்து ஆதாரம் காட்டுறாரு நசைலேருந்து ஆதாரம் கா சொல்லக்கூடிய சகோதரர் தயவு செஞ்சு சி சிந்திச்சு பாருங்க இவர் இதுக்கு எங்கே ஆதாரம் காட்டுறாரு அந்த கடைசியாக வந்து மௌத்தா போனார்ல அந்த சகாபியை பார்த்து தான் மௌத்தா போனதுக்கப்புறம் பார்த்து தான் உண்மை நிலவரத்தை வந்து விளங்கிக்கிட்டாங்கன்னு இவர் சொல்கிறாருல எந்த ஹதீஸ் நூலில் இருக்குது பொய்யா சொல்கிறாரு கடைசியாக மௌத்தாக போன சகாபி பேர் என்ன அப்படின்னா ஆமீர் பின் வாசிலா அவர் பேர் ஆமீர் பின் வாசிலா அவர் வந்து அபுத்துஃபைல்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் அறிவிக்கூடிய ஹதீஸ் பார்த்திங்கன்னா முஸ்லீமில் ரெண்டாயிரத்து நானூற்றி இருபத்தி நாலு நாலாயிரத்தி ஒன்று ஐயாயிரத்து நூற்றி நாற்பத்தேழு ஐயாயிரத்து நூற்றி நாற்பத்தெட்டு ஐயாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி மூணு இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது அதபுல் முஃபுரத்தில் கூட ஏழ்நூற்றி தொண்ணூறில் இருக்குது இவர் சொல்கிறாரு யார் இந்த வாசியில் பின் வாசியில் சகாபி சொல்கிறாங்க நபி சொல்லலா அலிஸ்லம்மா அவங்கள கண்களால் பார்த்த நபர்களில் என்னை தவிர யாரும் இன்றைக்கி பூமியில் உயிரோடு இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ மக்கள் என்ன நினைக்கணும் கேம்பத்தில் வரப்போ பதறணும் இல்லை யாரும் பதறலை ஏன்னு கேட்டீங்கன்னா ஹதீஸ் தெளிவோ விளங்கி வச்சுருந்தாங்க சகாபாக்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க இந்த பூமி அழின்னு சொல்லி ரசூல்லா சொல்லலை இந்த உலகம் அழிஞ்சும் ரசூல்லா சொல்லலை ரசூல்லாவுடைய காலத்தில் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் யாரும் நூற்றாண்டுக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க கருத்தில் தான் ரசூல்லா சொன்னாங்கிறத வந்து சகாபாக்கள் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் சகாபாக்கள் விளக்கியதுக்கப்புறமும் அந்த விளக்கத்தை வந்து மறைச்சிட்டு இவர் இவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு அப்போ இன்னும் பார்க்கணும் இந்த கோடு வேடுன்னு சொல்லி சொல்கிறாருல இவர் கோடு வேடுலாம் ரொம்ப கஷ்டமானது இந்த முன்னேறி கஷ்டமானது அப்படின்னு சொல்லி நபிசல்ல அவங்க வந்து மார்க்கத்தை கடினமாக்க வந்தாங்களா எளிமைப்படுத்த வந்தாங்களா கற்றுக் கொடுக்கும் ஆசானாக வந்துருக்குறேன் எளிமைப்படுத்த வந்திருக்குங்கிறாங்க கோழி வேடுன்னா என்ன இவர் சொல்கிற மாதிரி எல்லாமே மார்க்கம் கஷ்டம் மெஜாரிட்டி முன்னறிவிப்புகள் வந்து அப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கத்தை புரிஞ்சிக்க முடியாது இவர் அப்படி தான் கொண்டு வரார் இவர் எந்த ஆலிம்களை வந்து குற்றச்சாட்டை சுமத்துறாரோ அதே நிலவரம் தான் இவர் டீம் இருக்குது அப்போ கோடு வேடு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் எதுவுமே புரியாது இப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு அப்போ கோடு வேடு அப்படின்னா சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை வந்து ரெண்டு அர்த்தத்தில் சொல்கிறது இது நீங்கள் வந்து புகாரியில் நீங்கள் பார்க்கலாம் புகாரியில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பார்க்கலாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் நீங்கள் பார்க்கலாம் ஹிஜ்ரத் போகிறாங்க நபிசுல்லா சும்மா அவங்க ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க இது வந்து அனஸ் இப்படி மாலிக் ரலி எல்லாமும் அறிவிக்கிறாங்க நபீஸ் அல்லாஸ்லம் அவங்க வந்து தமக்கு பின்னால் அபுபக்கர் இருக்க மக்கள் வந்து மதினா ஹிஜ்ரத்து போகிறாங்க அப்போ ஹிஜ்ரத்துக்கு போயிட்டுருக்கா அந்த நேரத்தில் மதினாவாசிகளிடையே வியாபார நிமித்தமாக அடிக்கடி சென்றதில் அபுபக்கர் சித்திக்கு வந்து மக்களுக்கு தெரியும் அப்போ வந்து சில பேர் கேட்குறாங்க இவர் யார் நபீசுல்லாஸ்லம் அவங்களை காமிச்சு உங்களுக்கு முன்னாடி உள்ள இந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நபீஸ்லாம் சொல்கிறாங்க இவர் எனக்கு வழிகாட்டுபவர் அப்படிங்கிறாங்க கேட்குற கேள்வி யாருன்னு கேட்கும்போது எனக்கு வழிகாட்டுபவர் அப்படின்னு சொல்லி அப்போ அவுபக்கர் சித்திக்கு என்ன அறுத்துல சொல்கிறாங்க என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு சொர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அல்லவுடைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டுவார் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அபுபக்கர் சித்திக்கு ரலி எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த கேள்வி கேட்டவர் என்ன நினைப்பாரு பாதை காட்டுவாராட்டிருக்கு எந்தெந்த இடத்துல எப்படி போகணும் அப்படி காட்டுவார்டு இருக்குன்னு நினச்சிட்டு போகிறேன் இது ஒரு கோடு வேடு கோடு வேடுன்னு யாருக்கும் புரியாமல் கிடையாது சம்மந்தப்பட்ட நபருக்கு புரியும் ரெண்டு பேர்த்து ஒரு விஷயம் சொல்லும்போது சம்மந்தப்பட்டவர் ஒருத்தருக்கு புரியும் ஒருத்தருக்கு புரியாமல் போகும் இதுதான் கோடு வேடை தவிர ஒருவருக்குமே புரியாது ஐநூறு வருஷம் ஆனாலும் யாருக்குமே அந்த வார்த்தை புரியாது திடீர்னு ஒருத்தர் முளைச்சு இவர் கண்டுபிடிச்சி சொல்லுவாருங்கிறது கோடு வேடே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகல் போர் நேரத்தில் அகல் போர் நேரத்தில் நபிசல்லா அலையஸ்லம் அவங்க வந்து அந்த அகல் தோன்றுறாங்க அந்த போரில் அப்போது வந்து முஸ்லீம்கள் மத்தியில் வந்து ஒரு ரகசிய வார்த்தை அதாவது வந்து அந்த அடைமொழி அடையாளம் அந்த கோடு வேடு சொல்கிறாருல்ல கோடு வேடுன்னு சொல்லி இது வந்து ரஹீக்கில் இருக்குது ரஹீக்கில் பார்த்தீங்கன்னா இது மெயினான ஆதாரமாக நம்ம எடுத்து வைக்கல ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம சொல்கிறோம் பக்கம் முந்நூற்றி எழுபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு இடையில் அடையாளவாரது கோடு வேடாக ஹாமீம் லா யுன்சரூன் என்ற வசனம் நிர்ணயிக்கப்பட்டது யாரார் முஸ்லீம் சொல்லி தெரிஞ்சுக்கிறத ஒரு குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த வார்த்தையை சொன்னால் முஸ்லீம் சொல்லி அறிஞ்சிக்கணும் இந்த கூட்டத்தில் ஏதாச்சும் முஸ்லீம் முஸ்லீமே கொலை செஞ்சிடக்கூடாது இப்படிங்கிறதுக்காக இந்த ஹாமீம் லா யுன்சரூன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நிர்ணயம் பண்ணாங்க நவீஸ்ல்லா சலம்மா அவங்க அப்படிங்கிற செய்தி ரஹீக்கில் இருக்குது ரஹீ நீங்கள் தமிழில் உள்ளது தான் தமிழில் முன்னூற்றி எழுபத்தி மூணு பக்கத்தை எடுத்து பாருங்கள் இப்போ வந்து ஹாமிம் லா இன்சூருன்னு சொல்லும்போது காஃபியர்களுக்கு புரியாது முஸ்லீம்களுக்கு புரிய தானே செய்யும் அப்போ கோடு வேடுன்னு சொல்லி சில விஷயங்கள் சொன்னாலும் அந்த சொல்லக்கூடிய நேரத்தில் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு புரியும் யாருக்குமே புரியாமல் போகாது அப்போ இந்த மாதிரி செய்தியில் குழப்புறார் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இது வந்து கோடு வேடாக இருக்குது இது அறிவார்ந்த மக்களுக்கு தான் புரியும் மூமீன்களுக்கு தான் புரியும் இப்படிங்கிற மாதிரி கொண்டு வரார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபி விஷயத்தில் பாருங்கள் இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் அலைய இஸ்லாமே சந்திக்க வராங்க இஸ்மாயில் அல்ல இஸ்லாம் சந்திக்க வரும்போது அப்போ வீட்டில் யார் இருக்கிறாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு மனைவி இருக்கிறாங்க மனைவி இருக்கிற அந்த நேரத்தில் அந்த கிட்டே கேட்குறாங்க உங்கள் கணவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது இந்த மாதிரி வெளியில் போயிருக்கிறாரு அப்படின்னு செய்தியை சொல்கிறாங்க சொல்லும்போது வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த மனைவி இஸ்மாயில் நபியோடைய மனைவி என்ன சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வறுமையாக இருக்குது சிரமமாக இருக்குது இப்படிங்க செய்தி சொல்கிறாங்க அப்போ இப்ராஹிம் அலையஸ்லாம் சொல்கிறாங்க உங்கள் கணவர் வந்தார்னா என்னுடைய சலாத்தை சொல்லிவிட்டு வாசப்படியை மாற்றிடுங்க வாசப்படியை மாற்றிடுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போது வந்து இப்ராஹிம் நபி போயிடுறாங்க அப்போ இஸ்மாயில் நபி வராங்க இஸ்மாயில் நபி வந்து மனைவி விட்டு விசாரிக்கிறாங்க யாரோ வந்து சென்றதற்கான அடையாளம் இருக்குது அப்படிங்கிற கருத்தில் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு முதியவர் வந்தார் இந்த மாதிரி உரையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் அலிஸ்லாம் கேட்குறாங்க வாசப்படியை மாத்தீருங்கன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் நபிடு மனைவி சொல்கிறாங்க அப்படியே சொன்னார் அப்படின்னா வாசப்படியை மாத்தீரு அப்படின்னா உன்னை தலாக்கு விட சொல்லி சொல்லியிருக்கிறாரு சம்பந்தப்பட்ட நபர் புரிஞ்சுதா இல்லையா அப்படியே இஸ்மாயில் நபி வந்து அப்படியே வந்து குழம்பிட்டு நின்னாங்களா வாசப்படின்னா என்ன எப்படி சொல்லிட்டு போயிருந்தும் தெரியலையே தந்தை வருட்டும் கேட்கல அப்படி இல்லை அதெல்லாம் எல்லா உடையோ அவங்களுக்கு புரியும் பளிச்சுன்னு புரியும் அப்போ வந்து வாசப்படியை மாத்திருங்கன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணிக்கு புரியல நேரடியாக தான் சொல்கிறாங்க புரியல ஆனால் சம்மந்தப்பட்ட நபர் வரும்போது இஸ்மாயில் அலிஸம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தலா கூட்டுறாங்க அதே மாதிரி மறு சந்தர்ப்பத்துலேயும் வராங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் வரும்போது அதே மாதிரி வந்து இஸ்மாயில் நபி மனைவி விட்டு இப்ராஹிம் விசாரிக்கிறாங்க வாழ்க்கை தரம் என்னன்னு கேட்குறாங்க அல்லாவுடைய உதவி கொண்டு அல்லா எங்களுக்கு நல்லா வச்சிருக்கான் செழிப்பாக வச்சிருக்கேன் சொல்லும் போது அப்போ இதே இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க மாசப்படி வந்து நிலச்சிருக்கும்படி செய்ய சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு போயிடுறாங்க மாசப்படி அப்படி வச்சுக்கோன்னு சொல்லி அப்போ சொல்லும் போது இதே வந்து இஸ்மாயில் நபி வந்து கேட்குறாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது வாசப்படி வந்து அப்படியே வைக்க சொல்லி சொன்னாங்க அப்படிங்கும்போது உன்னை வந்து இங்கே இருக்க சொல்லி சொன்னாங்க அப்போ இது கோடுவேடு தான் கோடுவேடு வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு சொல்லும்போது உடனே புரிஞ்சிடும் இவர் முன்னறிவில் எப்படி இவர் ஏமாத்துனாருன்னா சூப்பர் முஸ்லிம் எப்படி ஏமாத்தினார்னா கோடுவேடில் யாருக்கும் புரியாது அதுக்குரிய தனி அறிவு வேணும் இவங்களெல்லாம் தனி அறிவு இருக்குது தனியான கல்வி இவங்களாம் வந்துருச்சு இது தனி உலகம் இந்த உலகத்தில் பூந்துட்டாங்க இவங்கெல்லாம் இவங்களாம் பூந்து தான் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு தோரணை கொண்டு வந்து விட்ருக்காங்களே தவிர அல்லாவுடைய உதவியை கொண்டு கோடு வேடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அல்லாவுடைய மார்க்கம் எளிதானது மக்களுக்கு கண்டிப்பாக புரியும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியும் ஒட்டு மொத்த சமுதாயத்துக்கும் புரியாமல் போகாது யாரோ ஒருத்தருக்காது புரியும் அதற்கான செய்திகள் நிறைய இருக்குது இவர் கோடு வேடும் முதல்ல எடுத்து காட்டணும் மெஜாரிட்டி முன்னறிப்பு கோடு வேடுங்கிறாருல இதை முதல் எடுத்துக்காட்டும் இது எல்லாமே பார்த்து தவறான வாதம் இன்னும் பார்த்து நவிசுல்லாசினம் கூட ஒரு பயணத்தில் இருக்கும்போது மனைவி மறல் இருக்கிறாங்க மனைவி மாறுகள் வந்து ஒட்டகத்தின் மேல் உட்காந்துருக்கிறாங்க ஒட்டகத்தின் மேல் இருக்கும்போது அந்த ஒட்டகத்தை ஓட்டக்கூடியவர் வேகமாக ஓட்டுறாரு அப்போ நவிசுல்லாஸ் என்ன சொல்கிறாங்க அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க கவனமாக ஓட்டுங்க ஒட்டகத்தில் கண்ணாடி குடுவைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க கண்ணாடி குடுன்னு யார் அப்போ அவருக்கு தெரியலையா அந்த ஒட்டக ஓட்டிக்கு தெரியாமல் போச்சு முஸ்லீமில் உள்ள அதிசம் முஸ்லீமில் வந்து நாலாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி மூணு இந்த செய்தி இருக்குது இந்த மாதிரி நிறைய செய்தி இருக்குது சம்பந்தப்பட்ட விளங்கிக்குவாங்க கோடு வேடாக பயன்படுத்தினாலும் சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரியும் இப்போ அந்த சகாபியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டகத்தின் மேல் கண்ணாடி குடுவருக்கு ஜாக்கிரதையாக ஓட்டுங்க உடைச்சிடாதுங்கன்னு சொல்லி சொன்னாங்கள்ல அந்த சகாபி கண்ணாடி குடுன்னொடனே அல்லாவுடைய தூரம் எங்கே கண்ணாடி குடுவியை வந்து வைக்கவே இல்லையே நீங்கள் குடுன்னு சொல்கிறீங்களே இப்படின்னு கேட்டாங்களான்னு அப்படி இல்லை கண்ணாடி குடுவேன்னு சொல்லி சொல்கிறது தன்னுடைய மனைவிமாருகளை சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களை குறித்து சொல்லி சொல்லி அந்த ஒட்டக ஓட்டியான சகாபி விலங்குனாரா இல்லையா விலங்குனாரு தெளிவாக விலங்குனாரு இப்படி தான் எல்லா ஹதீஸ்களும் இருக்குமே தவிர இவர் மோசடி பண்ணுற மாதிரி இருக்காது இவர் ஹதீஸை சொல்லி மோசடி செஞ்சிட்டு இருக்கிறாரு இன்னொரு செய்திகளை பார்த்தீங்கன்னா நாம் வந்து நிறைய செய்திகள் இருக்கு இவர் மோசடி தான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஆதாரம் காட்டுவதற்கு நிறைய செய்திகள் இருக்குது அறிவுள்ள மக்களுக்கு ஓரிரு செய்தி போதும் இந்த மாதிரி வந்து பிடிவாதம் பிடிக்கூட இந்த மாதிரி சூப்பர் மிஸ்ரி நபர்களுக்கு ஆயிரம் ஹதீஸ்கள் காமிச்சா ஏற்றுக்க மாட்டாங்க அவருக்கு ஹதீஸ் இல்லாத விஷயத்தை சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க அவர் சொல்லணும் ஆனால் அண்ணாவுடைய தூதர் சொன்னதாக சொல்லும்போது அறிவுள்ள மக்கள் ஓரிரு செய்திகள் போதும் அப்போ அந்த அடிப்படையில் பாருங்கள் அபூசைல் ஹுத்திரி அவங்க சொல்கிறாங்க நவீஸ் அல்லாஸ்லமும் வந்து நோய்வாய்பட்டு இருந்தபோது மக்களுக்கு வந்து உரை நிகழ்த்தினாங்க ஒரு பயான் செஞ்சாங்க நவீஸ் அல்லாஹ்லமும் வந்து அதாவது நோய்வாய்ப்பட்ட நிலையில் ஒரு பயான் செய்கிறாங்க அந்த பயானில் என்ன சொல்கிறாங்கன்னா அல்லா ஒரு அடியாருக்கு இந்த உலகம் அல்லது தன்னிடம் இருப்பது இந்த ரெண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளும்படி கூறினான் அல்லா ஒரு அடியார்கிட்ட சொல்கிறான் இந்த உலகம் வேணுமா அல்லது வந்து எங்கிட்ட இருக்கிறது வேணுமா அல்லாவாகி எங்கிட்ட இருக்கிறது வேணுமான்னு சொல்லி ஒரு அடியார்கிட்ட அல்லா கேட்டான் அந்த அடியார் வந்து அல்லாவிடம் இருப்பதையே தேர்வு செய்து கொண்டார் நபீசவம் சொல்கிறாங்க உடனே வந்து அபுபக்கர் சித்திகளையும் அழுகிறாங்க எதுக்கு நபி நபிசுல்லா அலிஸ் அவங்களுடைய இறப்பு நெருங்கிருச்சு நபிசுல்லா அலிசிமம் மௌத்தை வந்து தேர்வு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து விளங்கி அழுகிறாங்க அப்போ வந்து அபு சைதுல் குதிரி அவங்க சொல்கிறாங்க இறை தூதர் சல்லநாளைசலும அவர்கள் விரும்புதை சுய அதிகாரம் அளிக்கப்பட்ட அடியாரை பெற்று குறிப்பிட்டதற்கு இவர் ஏன் அழுகிறார் ஒரு அடியார்கிட்ட வந்து அல்லா கேட்டான் இந்த உலகம் வேணுமா வந்து தன்னிடம் இருப்பது வேண்டுமா அல்லாஹ் கேட்டான் அவர் கிட்ட இருக்குன்னு தேர்வு பண்ணிட்டார் இதை சொன்ன உடனே அவ் பக்க சிதிக்கு ஏன் அழுகிறாரு அப்படி மற்ற சகா நினச்சிக்கிட்டாங்க நாங்கள் வியப்பு அடைந்தோம் இறை தூதர் தான் அந்த சுய அளிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட அடியார் அதுங்களுக்கு தெரியாமல் போச்சு இப்போ சொன்ன உடனே எல்லாமே விளங்குது பளிச்சின்னு வந்து அபுபக்கர் சித்திக்கிறலியான எல்லாமே விளங்கிருச்சு அந்த அடியார் யார் எல்லாமே விளங்கிருச்சு ஆனால் மற்ற சகாபாக்கள் விளங்கலை அப்போ வந்து ஏனெனில் அபுபக்கர் அலி அல்ல அவர்கள் எங்களில் மிகவும் அறிந்தவராக இருந்தார் சொல்கிறாங்க அபுசேல் குத்ரி சொல்கிறாங்க எங்களில் அதிகமாக அறிஞ்சவராக இருந்தால் உடனே தெரிஞ்சுக்கிட்டார் இது மௌத்த தான் குறிப்பிடுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல இவர் ஏன் அழுகிறாங்க நாங்கள் வியப்பில் வந்து இருந்தோம் ஆனால் அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது நபியுடைய மௌத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி அவக்கர் சிதி விளங்கிட்டாங்க ஏன்னு கேட்டால் இவர் எங்களை ரொம்ப ரொம்ப அறிவாளியாக இருந்தாருன்னு சொல்லி ஹதீஸ் வந்து புகாரியில் பல இடங்களில் இருக்குது மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாள் நீங்கள் பார்க்கலாம் பல இடங்களில் இருக்குது இப்படி தான் கோடுவேடாக அதாவது ஒரு கருத்தை வந்து நபி சொல்லுவாங்க அதில் ரெண்டு அர்த்தம் இருந்தது மூணு அர்த்தம் இருந்ததுனாலும் சம்மந்தப்பட்ட சகாபாக்கள் உடனே புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி ஒரு முன்னறிவு அப்படி இருந்ததுன்னா சம்பந்தப்பட்ட காலத்தில் வாழக்கூடிய நாம் உடனே எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் புரிஞ்சுக்குவோம் இதில் ஒரு சாரார் மறுக்கவும் ஒரு சாரார் வந்து எதிர்க்கவும் ஒரு சாரார் ஆதரிக்கவும் ஒரு சாரார் இப்படி சண்டை போடு இப்படியாக வரும் முன்னறிவிப்புனா இப்படி வராது இப்படியே சண்டை போட்டுக்கிட்டாங்க அபு பக்க சித்திக்கு அவங்களுக்கும் அபு சேர் குத்திரிக்கு சண்டை வந்துச்சா நபீசுல்லாசு கைகள் நீளமான அந்த அதி சொல்லும்போது போது மற்றமானும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா இதெல்லாம் ஒன்றும் வராது அல்லாவுடைய உதவி கொண்டு அது நடைபெறும் காலத்தில் சம்பந்தப்பட்ட மக்கள் தெளிவாக விளங்கிக்குவாங்க இதுதான் நிலவரம் அப்போ இந்த நிலவரத்தை எல்லாம் வந்து மறைச்சிட்டு தான் இவர் வந்து ஏதோ இவர் அறிந்தவர் மாதிரி இவர் மட்டும் இவர் சார்ந்தவங்க மட்டும் அறிவாளிக மாதிரி நினச்சிட்டு இவர் செய்திகளை சொல்லிகிட்ருக்கிறார் இப்போ இதெல்லாம் எங்கேருந்து செய்திகளாம் கிடைக்கிது இந்த மாதிரி வந்து மாற்று பொருள் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கிறிஸ்தவர்கள்டையும் இந்த காதி யானைகளையும் மிகச்சி காணப்படும் ஒரு வசனத்தை சொல்லி இப்போ உதாரணத்துக்கு வெள்ளை குதிரையில் ஒருத்தன் வருவான்னு பைபிளில் இருக்குது நிறைய இருக்குது பைபிளில் இருக்குது அதுக்கு மாற்று பொருள் என்ன சொல்லுவானா இது கத்தோலிக்க கிறிஸ்தவரில் குறிப்பிடும் ஒரு கிறிஸ்தவர் சொல்கிறது பொதுவாக அன்னைக்கு வந்து பைபிள் வந்து இருந்த காலகட்டத்தில் கத்தோலிக்கு அப்படிலாம் இல்லை எல்லாம் ஒரே கிறிஸ்டின் தான் இருந்தாங்க இன்றைக்கி ஒரு கிறிஸ்துவ வெள்ளை குதிரைனா இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை குறிப்பிடுது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் வெள்ளை வாகனம் வச்சுருப்பாங்க வெள்ளை மாளிகை வச்சுருப்பாங்க வெள்ளை ஏரோப்ளேன் வச்சிருப்பாங்க போப்பாண்ட ஒரு ட்ரெஸ்ஸை பாருங்கள் இப்படிங்கிற மாதிரி இந்த கோடுவேடு இதெல்லாம் இப்படி இவங்க பேசுகிறது இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது இது கிறிஸ்தவர்களுடைய பழக்கம் இவர் வந்து எல்லா இதையும் ஒரு காப்பிடுன்னா பைபிளும் பின்பற்றத்தக்கது தானே இவருக்கு இவருக்கு வந்து எப்படி ஹதீஸை வந்து ஹதீஸில் வந்து லைஃப் வந்து இருக்குது சகி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நாம் பைபிள்லேயும் பார்க்கணும் இதில் வந்து பலவீனமான செய்திகள் இருக்குதுன்னு அதை தள்ளி விட்டுட்டு இதை நம்ம எடுக்கக்கூடிய செய்திகளை இருக்குதுங்கிற நிலைப்பாடு தானே அதனால் இந்த ஒரு கான்செப்ட் இவர்கிட்ட இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதி நிறைய இந்த மாதிரி பேசுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தி நாலாவத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பிளந்துருச்சுன்னு இல்லைங்க சந்திரன் பிளந்திருச்சுன்னு சொல்லி இதுக்கு அவங்க என்ன பொருள் கொடுப்பாங்க அப்படின்னா மாற்று பொருளும் கொடுப்பாங்க இதுவும் சந்தரன் பிளந்திருச்சு சந்தரன் பிளந்ததை பற்றியில் சொல்லப்படலை இது என்ன சொல்லப்படுதுன்னா அரபு மக்களின் கரு கருத்துக்கேற்ப சந்திரன் அவர்களது அரசுக்குரிய அடையாளம் சந்திரன்ங்கிறது அரசுக்குரிய அடையாளம் அரசுக்குரிய போது இந்த அரசு அழிய போது பிளக்கப்போகுது அப்படிங்கிறதான் வந்து பொருளே தவிர அதாவது வந்து இவர்கள் அரசு தூள் தூளாக நொறுங்க இருக்கிறது என்று தான் பொருள் சந்திரன் பிளதுன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் பொய்யே இப்படிங்கிறாங்க அப்போ முன்னறிவிப்புகள்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு கோடு வேடுன்னு சொல்லி சில ஃபித்னா பண்ணுறாருல்ல இந்த ஃபித்னா இன்றைக்கு உருவானது இல்லை இந்த ஃபித்னா வந்து காதி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி முன்னறிவிப்பில் வந்து வேதத்தின்படி நாங்கள் எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் வந்து இந்த ஃபித்னாவை அவங்களுடைய மார்க்கத்தில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதனால இந்த கோடு வேடுன்னு இவர் சொல்கிறது எல்லாமே ஏமாத்து வேலை பித்தலாட்டம் இது மார்க்கத்தை அறியாத மக்களை புது புது செய்திகளை சொல்லி தன் பக்கம் ஈர்க்கிற வேலையை தான் அவர் செஞ்சிகிட்ருக்கிறார தவிர நாம் இத்தனை குற்றச்சாட்டை வைக்கிறோம் இல்லை சகாபாக்களில் ஒருவருமே வந்து இந்த ஹதீச புகாரியில் நூற்றி பதினாறு அரியலன்னு சொல்லி சொல்கிறாருல இன்றைக்கு வந்து நூற்றாண்டில் வந்து எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க அந்த உலகம் அழிஞ்சு போயிடும் சகாபாக்கள் ஒட்டு விளங்கி இருந்தாங்கன்னு சொல்றாரு இவர் அது எங்கேருந்து எடுத்துன்னு சொல்லி இவர் பகிரங்கமாக சொல்லணும் இல்லை தவறாக நான் விளங்கிட்டேன் தவறாக விளங்கி சொல்லிட்டேன் இப்படின்னு சொல்லி இவர் சொல்லணுமில்ல நம்ம பேசக்கூடிய செய்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு இப்போ ஏன் சொல்ல மனசு வரல இது என்னென்னா இப்படி நாம் உண்மையை வந்து இப்படி சொல்ல ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு நம் மீது சந்தேகம் வந்துடும் இப்படிங்கிறது சைத்தானுடைய எண்ணம் இவருடைய எண்ணம் இருக்குது இருக்கிறதுனால சொல்ல மறுக்கிறாரு எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சகாபாக்கள் டோட்டல் சகாபாக்கள் தப்பாக விளங்கி இருக்கிறாங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இல்லையா சகாபாக்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இல்லையா இந்த குற்றச்சாட்டு பொய்யும்னு சொல்லி அழியலி இல்லாதவங்களுடைய அந்த ஹதீஸை வச்சு சொல்கிறோம் ஜாபீர் பின் அப்துல்லா அவங்களோட ஹதீஸை வச்சு சொல்கிறோம் அதே மாதிரி இப்ப உமர் அலி அல்லா அவங்களோட ஹதீஸை வச்சு சொல்கிறோம் இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா பொறுப்பு இருக்கா இல்லையா இந்த கடமை இருக்கா இல்லையா இது எதையுமே கண்டுக்கிறது இல்லை கடந்து போயிட்டார் என்கிட்ட இப்போ தான் நாம் இந்த இறுதி நூற்றாண்டு சப்ஜெக்ட் இப்போ தான் நாம் எடுத்துருக்குறோம் இவங்க இடத்துல ஒரு நாற்பது டைட்டில் பேசியாச்சு இல்லை இன்னும் யார் வேறு ரேஞ்சுக்கு நாம் போயிட்டோம்ல இவங்க இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா டச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிற அந்த சைத்தானோட எண்ணத்தில் இருக்கிறார் மார்க்கத்தில் வந்து ஒரு செய்தியை தவறாக சொல்லிட்டோம்னா அதை நம்ம யார்கிட்ட வச்சோமோ அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துறது கடமையாக இல்லையா அப்போ சூப்பர் முஸ்லீம் சேனல் வாயிலாக இந்த கருத்தை நீங்கள் வைக்கிறீங்கன்னா இதுக்கு தனியாக டைட்டில் போட்டு நான் தவறாக சில விசியில் விளங்கி இருக்கேன் விளங்கி இருக்கிறேன் அதை ஆதாரமும் சுட்டி காட்டி இருக்கிறாங்க அதனை திருத்திக்கிறேன்னு சொல்லி சொல்வது தான் வந்து ஒரு மூமியினுடைய பண்பாக இருக்க முடியும் இவர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த முன்னறிவிப்புலாம் அறிஞ்ச மாதிரி இப்போ முஸ்லீம் சொல்லிக்க மாட்டார் இருப்பவர் அவர் இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மூமீன்கள் மூமீன்கள் வந்து எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த மூமீன்கள் முன்னறிவிப்பில் அறிஞ்சவனால் மூமீன்களாமா இந்த முன்னறிவிப்பு இந்த கோடு வேடு இதெல்லாம் நன்கு அறிந்தவர்கள் இந்த முன்னறி நன்கு தெரிந்தவர்கள் உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் நாளைக்கு என்ன நடக்கு போது இங்கே சொல்லுவாங்க அப்படிங்கிறார் எது நாளைக்கு வல்லரசு எது ஐரோப்பிய நாடா அமெரிக்காவா இஸ்ரேலா இங்கே உட்காந்து எங்கனால சொல்ல முடியும் இவர் தான் இந்த சாரார் தான் வந்து மூமீன்கள் முஸ்லீம்லாம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் இதே இதுதான் என்னது இந்த ஷரியத் ஹக்கீக்கத் மகிரி இப்படின்னு பேசுகிறேன் அந்த மாதிரி போயிட்டார் முஸ்லீம் அதாவது ஷரியத்தில் இருக்கிறீங்கப்பா உங்கள் ஹக்கீக்கை பற்றி தெரியாது மாகரீத்தை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி கோடுவேடை பற்றி தெரியணும் அப்படின்னா முஸ்லீம்கிற நிலையை தாண்டி நீங்கள் மூமீனாக மாறணும் இப்படிங்க பதிவு பண்ணுறாரு மறைமுகமாக பதிவு பண்ணிட்டுருக்கிறார் கிரிமினல் வார்த்தைகள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறார் அப்போ என்னாவது இங்கே உட்காந்துக்கிட்டு சொல்ல முடியுமா இல்லை இஸ்ரேல் தான் அடுத்த வல்லரசுன்னு எங்களால் சொல்ல முடியும் இந்த முன்னெரிப்பு கோடு வேடெல்லாம் புரியாதாலும் சொல்ல முடியாது இப்படிங்கிற கருத்தை சொல்கிறார் நிலவர் உண்மையில் என்ன நம்ம வீட்டில் நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட சொல்ல முடியாத நிலையில் நாம் உக்காந்துக்கிட்டு நாம் அடுத்த உலக அரசியலாமா அந்த அரசியலாமா இப்படி சொல்ல போகிறோங்கிற மாதிரி ஒரு மெத மெதப்பில் இருக்கிறாங்க பெருமை ஆணவம் அந்த சார்ந்த மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் எந்த அளவுக்கு வந்து தலைகணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் இவங்க சொல்லக்கூடிய செய்திகளை தெரிந்தால்தான் மார்க்கத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியும் மகதியை வந்து அடையாளம் காண முடியும் நாம் வந்து ஃபாலோ பண்ண முடியும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை உருவா கருத்துக்களை உருவாக்கி விட்டுட்டார் அப்போ இவர் பண்ணக்கூடிய வேலை என்னன்னு கேட்டால் இந்த மார்க்கம் அதாவது வந்து கோடுவேடு வேடு அந்த இதெல்லாம் கிடையாது நவிசல்லாசமும் எளிமைப்படுத்த தான் வந்தாங்க அந்த எளிமைப்படுத்த வந்த அந்த நபியவே வந்து கோடுவேடு சொல்லி ஒரு சாராருக்கு புரியும்படி சொல்லிட்டாங்க ஒரு சாராருக்கு புரியாதபடி ஆக்கிட்டாங்க இப்படின்னா குற்றச்சாட்டு நபிசலாசம் மேலே வச்சிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது இவர் சொல்கிறதா மார்க்கம் இவர் சொல்கிறதான் குரான் இவர் சொல்கிறதா ஹதீஸ் அப்படிங்கிற மக்களுக்கு ஒருபோதும் பயன் தராது அல்லாவுடைய புத்தகத்தை கையில் எடுத்து அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எடுத்து படிக்கும்போது இவர் எவ்வளோ மோசடித்தனமான வாதங்களை வச்சுட்டுருக்கிறாருன்னு பழிச்சுன்னு தெரிய வரும் இவர் உண்மையாளராக இருந்தால் இந்த செய்திகளை மறுக்கட்டும் நம்ம எடுத்து வச்சு அந்த ஆதாரத்தை மறுக்கட்டும் மறுக்க மாட்டார் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி மக்களை தன் பக்கம் கவர்ந்து மக்கள் தன்னிடமிருந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் புது புது செய்திகளை சொல்லிட்டுருக்கிறார தவிர எடுத்து வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு பதிலங்க யாரோ சொல்ல வச்சிடுறது அப்போது வந்து கல் மனசாகி போச்சு ஒரு இறக்கம்ங்கிறது கிடையாது முஸ்லீம்களை வந்து மறுமையின் பக்கம் அதாவது சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லணும் அந்த எண்ணம் எல்லாம் போய் சேனலை வளர்த்தணும் சேனலை வளர்த்தணும் புது புது செய்திகளை சொல்லணும் இப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கிறார தவிர நாம் வைக்கிற குற்றச்சாட்டுகள் நியாயமாக இல்லையா அதுக்கு பதில் தரணுமா இல்லையா அது ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு பதில் போட்டு போயிட வேண்டியது இது நல்ல நடைமுறையா இது மகா மோசமான நடைமுறை இது வந்து கடந்த காலங்களில் வழிகட்டவங்க வந்து செஞ்ச அதே நடைமுறையை மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லி இந்த செஞ்சிட்டு செஞ்சிட்டுருக்கிறாரு இவர் மேல் கவலைப்பட்டு அக்கறப்பட்டு தான் பேசுகிறோம் சில விஷயங்கள் நம்ம வேகமாக பேசுகிறதா இருக்கும் ஆனாலும் இவர் மேல் கவலைப்பட்டு தான் சொல்றமே தவிர இவர் மேல் கால் புலர்வு கூட அந்த மாதிரி விஷயங்களும் நல்லா கூட எதுவும் கிடையாது அப்போ இவர் நாம் பேசக்கூடிய இந்த செய்திகளை எடுத்து இதில் உண்மை இருக்கிறத வந்து வெளிப்படுத்தணும் உண்மை எங்கே இருந்தாலும் வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாரா இல்லையா அப்ப வெளிப்படுத்தணுமா இல்லையா அப்போ இந்த செய்திகள் வந்து எங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டது சுட்டி காட்டப்பட்டதின் அடிப்படையில் அது சரியாக இருக்குது அதனால் நாங்கள் எங்களுடைய தவறுகளை திருத்திக்கிறோன்னு சொல்லி இவர் சொல்லணும் இவர் சொல்லுவாரான்னு சொல்லி பார்க்கும்போது கடந்த பல உரைகள்லையும் ஆதாரப்பூர்வமாக பல செய்திகள் எடுத்து வச்சுருக்கிறோம் எதையும் கண்டுக்கிறதே இல்லை இவர் பேசக்கூடிய பல செய்திகளுக்கு அழகான முறையில் வந்து தரமான மறுப்புகளும் வந்து வெளியிடப்பட்டிருக்குது எதுக்குமே வந்து சரியான மறுப்பு வந்து தெரிவிக்கவே இல்லை இவர் பாட்டுக்கு இவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாராம் இப்போ மக்களை வந்து குழப்பத்தில் ஆழ்த்துறது தான் வந்து இவருடைய தலையாய பணி மாதிரி எடுத்து இருக்கிறாரு இவர் அல்லாவே அஞ்சு மறுமலை வெற்றி பெறும்னு சொல்லி அந்த எண்ணம் உண்மையாக இருந்ததுன்னா இந்த மாதங்களுக்கு முறையாக முழுமையாக பதில் தரும்படி அன்போடு கேட்டுக்கூரு